ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நேத்தி கிளாஸோட ஒரு கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஸோ நேத்தி கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஐபி அட்ரஸும் சிஐடிஆர்னா என்னன்னுன்றதையும் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா IPv4, அதாவது இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு கீழே வருது நம்ம நேற்றுக்கு பார்த்த கிளாஸு. ஸோ இப்போ வந்து நமக்கு ப்ரெசண்டாக IPv6ன்ற ஒரு விஷயமும் அவைலபிளாக இங்கே இருக்குது. ஸோ அப்படின்னா என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து விபிசிக்குள்ளேயே போகலாம். பட் நம்ம விபிசிக்குள்ளே போய் செய்ய போகிற அந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து IPv4ன்றதே நமக்கு வந்து போதுமான அளவுக்கு தெரிஞ்சதாக இருந்தாலே போதும் தான். பட் இன்னைக்கு வந்து நம்ம IPv6னா என்னன்றதையும் ஒரு தடவை கிளாஸ்ல பார்த்துட்டு, நாளைக்கு நம்ம விபிசி டாபிக்கான வெர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட்ல வந்து பப்ளிக் ஐபினா என்ன, பிரைவேட் ஐபினா என்ன, 2-tier ஆர்கிடெக்சர்னா என்ன, 3-tier ஆர்கிடெக்சர்னா என்னன்றதை நாளைக்கு கிளாஸ்ல நம்ம கவர் பண்ணலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம IPv4க்கும் V6க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இந்த IPv4 அந்த IPv6ன்றதுல நம்ம வந்து 128 பிட்டுன்னு சொல்கிறோமே, அப்படின்னா என்னன்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் IPv4ன்றத ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி பார்த்துடலாம். இப்போ IPv4ன்றத நமக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்டு லைக் நம்பர்ஸில் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது அதுக்கு நம்ம நேற்றுக்கே வந்து ஒரு ரூல் கொடுத்துருந்தேன், அதாவது 4 நம்பர் இருக்கணும், அந்த நம்பர் வந்து 0 255 தான் இருக்கணும், அண்ட் வந்து 3 டாட்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இது IPv4ஓட ரூல்ஸு. ஸோ அதனால் நம்ம IPv4ல பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தது நம்பரில், பட் ஆனால் கம்ப்யூட்டருக்கு புரியிற லாங்குவேஜ் என்னன்னா இந்த மாதிரி 0s and 1s தான் இருக்கும். ஓகேவா. இதை எப்படி நம்ம டெசிமலாக மாற்றுறோன்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த 4 இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 0s and 1s இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு இதுக்குள்ளே மொத்தமாக 8 0s and 1s இருக்கும். அதனால தான் இது வந்து 8 bits சொல்லுவாங்க. அதான் நான் நேற்று கிளாஸில் வந்து சிஐடிஆர் வேல்யூவில் இந்த இடத்துல நம்ம வந்து 8+8+8+8 = 32 அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே IPv4 வந்து 32 bits இருக்கிறதுனால /32ன்றது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு ஐபி தான் கிடைக்கும், அதுதான் ஃபஸ்ட்டு நம்பராக இருக்குது. அதுக்கான ரீசன் வந்து இதனால தான். ஸோ இந்த IPv4 அட்ரஸ்ல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் 0s and 1s 8 bits இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம், எப்படி நம்ம டெசிமலாக மாற்றலான்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் 4 பிரித்து 4 டேப் குள்ளாடி போட்டு வச்சிருக்கேன், 4 பாக்ஸ் குள்ளாடி போட்டு வச்சிருக்கேன். ஸோ நம்ம இப்போ எப்படி இதை கன்வெர்ட் பண்ணோன்னா அதுக்கு வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு தேவை. ஓகேவா. ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ இது வந்து நம்ம என்னன்றது நேற்றுக்கு நம்ம சிஐடிஆர் வேல்யூவில் ஒரு ஒரு ஐபிஸ்க்கும் நம்ம கிடைச்ச அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 8 வந்துட்டு இருக்கு. கரெக்டா அதே மாதிரி நான் இங்கே போட்டு வச்சிருக்கேன். இது ஏன் நான் 28 ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 8 bits இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டா அதே மாதிரி இங்கே வந்து நம்ம 8 times நம்ம வந்து அதை போட்டு வைக்கணும். அதாவது இது வந்து ஒரு டிஜிட். ஓகேவா. இது 1, இது வந்து ஒரு டிஜிட், இது 2, இது ஒரு டிஜிட், 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 128 வரைக்கும் 8 digits வந்து நான் எந்த மாதிரியான ஒரு அல்காரதம்ல போட்டிருக்கேன்னா 1+1 2, 2+1 4, 4+1 8, 8+1 8 16. ஸோ இந்த மாதிரி 16+16 32, 32+32 64 இந்த மாதிரி அல்காரதம்ல 8 digits வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இங்க இருக்கிற இந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு நம்பருக்கு நேரா நம்ம கீழே எழுதி வைக்க போறோம், அரேஞ்ச் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க 0 இருக்கா, அப்போ 128 கீழே வந்து 0. அடுத்ததும் இங்க வந்து நமக்கு 0 இருக்கா, அப்போ 64 கீழேயும் ஒரு 0. அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு 1 இருக்கா, அப்போ 32 கீழே ஒரு 1. அதுக்கப்புறம் 16 கீழே வந்து இங்க அடுத்தது வந்து ஒரு 1 இருக்கா, அப்போ இங்க 16 கீழே நம்ம 1 எழுதி வைக்கணும். அதே மாதிரி அடுத்து 3 0 இருக்கு, அப்போ அதே மாதிரி அதுக்கு அடுத்த நம்பர்ஸ்க்கு கீழே 0 0 போட்டுக்கலாம். அண்ட் தென் 1 இருக்கு, ஸோ 1 இங்கே நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். அப்போ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே கீழே 0s இருக்கிறது எல்லாத்தையும் வந்து அதுக்கு வேல்யூ கிடையாதுன்றதுனால நம்ம அப்படியே அதை ஸ்கிப் பண்ணிடலாம், இந்த 0s நம்ம எடுக்க வேண்டாம். இந்த 1 நேரா நமக்கு வந்து மேலே கொடுத்துருக்குற அந்த நம்பர் என்னவோ அதை நம்ம இப்போ எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ நான் இங்கே ஆல்ரெடி கேல்குலேஷன் போட்டு வச்சிருக்கேன். ஸோ 1 நேரா இருக்கிறது வந்து 32. ஸோ 32 பிளஸ் இங்கே அடுத்த 1 நேரா இருக்கிறது 16. ஸோ 32+16 அடுத்து இங்கே ஒரு 1 இருக்கு, அதுக்கு நேரா இருக்கிறதும் 1 தான். ஓகே. ஸோ 32+16+1 = 49. அப்போ இந்த 8 digits நம்ம ஒரு 49 அப்படின்னு ஒரு டெசிமல் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிற 4 4 bits வந்து 8 bits இருக்கிறதையுமே வந்து நம்ம டெசிமலா கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகேவா. ஸோ நான் அது வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ இங்க இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி போட்டுட்டு 1 நேரா இருக்கிற நம்பரு,
அது என்னவா இருக்கோ அதெல்லாத்தையும் இங்கே போட்டு நம்ம வந்து ஆட் பண்ணி வர்ற ஆன்சரை நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச அந்த ஃபார்மேட்டில் ஒரு என்னவா ஆக்கிட்டோம், ஐபி அட்ரஸாக டெசிமல் ஃபார்மேட்டில் ஆக்கியாச்சு. ஸோ அந்த அந்த வகையில் தான் நமக்கு வந்து இங்கே 0 to 255 தாண்டாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த நம்பருக்கு அடுத்ததுக்கும் நம்ம பண்ணி வச்சுட்டேன், அதே மாதிரி அதுக்கு அடுத்ததும் நம்ம பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்ம 1 நேராக இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து இந்த இடத்துல போட்டு கேல்குலேட் பண்ணி வர்ற ஆன்சரை தான் நம்ம இங்கே வந்து ஐபி அட்ரஸாக கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இப்படி நம்ம பண்ணுறதுனால நமக்கு வந்து ஃபைனலாக பார்க்கும்போது ஒரு ஐபி அட்ரஸாகவே இங்கே கன்வெர்ட் ஆகிடுச்சா. ஸோ இதுதான் வந்து நம்ம IPv4 யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐபி அட்ரஸாக இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஹியூமன் ரீடபிளாக ஆயாச்சு. அப்போது இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இங்கே ஸ்மேலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஐபி அட்ரஸ். இங்கே வந்து நம்ம IPv4 வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஐபி அட்ரஸ். இப்போ நம்ம IPv4 வந்து பார்த்தாச்சு. அடுத்து நம்ம இப்போ IPv6 வந்து பார்க்கலாம். இப்போ வந்து IPv4 IPv6 உள்ள டிஃப்ரென்சஸை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம IPv4 சைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 32 bits அப்படின்னு சொன்னேன். அது எப்படி இருக்கும்னா ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸில் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் இந்த மாதிரி ஒவ்வொரு பிட்ஸ்குள்ளாடி 8 bits இருக்கும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில். அதே மாதிரி டாட்டுக்கு அப்புறம் திரும்ப ஒரு 8 numbers இருக்கும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில். அந்த மாதிரி டோட்டலாக 32. இது எல்லாத்தையும் 8 + 8 + 8 + 8 கேல்குலேட் பண்ணும்போது மொத்தமாக 32 bits இருக்குது. இப்போ 2 to the power of 32 அப்படின்னு சொல்லும் போது ஒரு 2 பில்லியனை தாண்டும். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இந்த IPv4 கண்டுபிடிக்கும் போது இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன நினைச்சாங்கன்னா அந்த 4 பில்லியன் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். கேல்குலேட் பண்ணி பார்த்தலாம். ஓகே, 1 minute. இப்போ 2 to the power of 32 அப்படின்னு போட்டோம்னா இங்க பாருங்க மேம், ஒரு 4 பில்லியனை வந்து தாண்டுது இந்த நம்பர், கரெக்டா? ஸோ அந்த அளவுக்கு தான், அந்த அளவு வந்து தாண்டாது அப்படின்ற மாதிரி இந்த IPv4 நம்ம கொண்டு வர இந்த ஸ்டார்டிங்ல இருக்கிற ஆட்கள் வந்து நினைச்சாங்க. அந்த அளவுக்கு மேலே நம்ம கம்ப்யூட்டர்ஸ் வந்து இருக்காது, அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஐபிஸ் தேவைப்படாது அப்படின்னு நினைச்சதுனால IPv4 வந்து இந்த மாதிரி ஷார்டன் பண்ணி ஒரு லிமிட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நமக்கு IPv6 ஒரு விஷயம் வந்திருக்கு. ஏன் அப்படி வந்திருக்குன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறது நிறைய ஸ்மார்ட் டிவைசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து லேப்டாப்பு, டேப்லெட்டு, அண்ட் தென் வந்து மொபைல் ஃபோனு, அப்புறம் வந்து நிறையவே வந்து ஸ்மார்ட் திங்ஸ் எல்லாம் வந்து நமக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வீட்லேயே ஸ்மார்ட் வேக்யூம் கிளீனர் வந்திருக்கு, ஸ்மார்ட் ஹவுஸ் வந்துருச்சு, நிறைய வந்து ரிமோட் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ நிறையவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிவைசஸில் ஐபி அட்ரஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஆளுக்கு மட்டுமே வந்து அந்த மாதிரி ஒரு 5-6 devices வந்து நமக்கு ஒரு ஸ்மார்ட் டிவைசஸா யூஸ் பண்ற மாதிரி, ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு டிவைஸ்க்கும் நமக்கு யூனிக்கான ஒரு ஐபி அட்ரஸ் தேவைப்படுது. அப்போ நமக்கு வந்து இந்த 32 bit பத்தாதுன்றதுனால IPv6 ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்திருக்கு. அதனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 128 bits. அப்போ நமக்கு கூகுள்ல போயிட்டு பார்க்கலாம். இப்போ இங்க 32 அப்படின்றத 128 போட்டுக்கலாம். ஓகேவா? 2 to the power of 128 பண்ணும்போது அங்க வந்து எங்கேயோ போகுது. ஸோ அப்ப வந்து நமக்கு இது தாராளமா போதும் அப்படின்ற மாதிரி இப்ப IPv6 வந்து நமக்கு இருக்கு. அப்போ அதோட ஐபி அட்ரஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப லெங்க்தியா இருக்கும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்லயே ரொம்ப ரொம்ப லெங்க்தியா இருக்கும். இந்த IPv4 IPv6 இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து டாட்டால நம்ம வந்து அதை செப்பரேட் பண்ணிருப்போம், இங்க வந்து கோலனால நம்ம வந்து செப்பரேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அண்ட் வந்து இங்க 8 bits இருக்கு. இங்க உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 16 bits இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம டிஃப்ரென்ஸை பார்த்தாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி ரெப்ரஸன்டேஷன் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 32 bits இருக்கிற இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை நம்ம வந்து இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் எப்படி டெசிமலாக மாத்துறது அப்படின்னு. அதே மாதிரி இங்கேயும் வந்து இவ்வளோ பெருசுக்கு இருக்கிறத நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம இங்கே எப்படி மாத்துறாங்கன்னா ஹெக்ஸா டெசிமலாக மாத்துறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நம்ம டாட் இங்கே IPv4 டாட்டாக இருக்கிறது இங்கே வந்து நம்ம கோலனாக மாற்றணும். இங்கே வந்து வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் அது 0 to 255 மாதிரி வச்சிருந்தோம். பட் இங்க வந்து எப்படி ஆயிருக்குன்னா நம்பர்ஸ் பிளஸ் வந்து ஆல்பபெட்ஸ் எது வரைக்கும் இருக்கும்னா எஃப் வரைக்கும் இருக்கும், ஏல இருந்து எஃப் வரைக்கும் இருக்கும். ஸோ அதில் இங்கே வந்து மிக்ஸ்டாக டி இருக்கு, பி வந்திருக்கு, ஏ வந்திருக்கு, இங்கே வந்து சி வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து IPv6 ஒரு ஐபி அட்ரஸ் வந்து எப்படி பார்க்கறதுக்கு இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இங்கே ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு 4 digits வந்து நெட்ஒர்க் அப்படின்னும், இங்கே லாஸ்ட் வரக்கூடிய ஒரு 4 digits வந்து ஹோஸ்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி அந்த பைனரி நம்பர்ஸாக இருக்கக்கூடியதை ஹெக்ஸாடெசிமலாக மாற்றலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து IPv6.
ஸோ இப்போ வந்து இப்படிதான் நமக்கு வந்து அந்த ஐபி அட்ரஸ் இருக்கும்னு நான் சொன்னேன் கரெக்டா. இது வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். ஸோ இதை நம்ம எப்படி ஹெக்ஸாடெசிமலா மாத்தலான்றதுக்கும் கண்டிப்பா இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு, அதுதான் இது இந்த ஃபார்முலா. நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஐபிவி ஃபோருக்கு வந்து ஒரே ஒரு பாக்ஸ் தான் நம்ம பார்த்தோம். இங்க வந்து நமக்கு ரெண்டு ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது இங்க நமக்கு வந்து இந்த ஒரு பிட்ஸ் குள்ளாடி 16 பிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன் கரெக்டா. இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து ஒரு கோலன்ல இருந்து இன்னொரு கோலன் குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பாத்தீங்கன்னா 16 பிட்ஸ் இருக்கும். அந்த 16 பிட்ஸ்க்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு பாக்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 15 வரைக்கும் போய் எண்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து சிங்கிள் டிஜிட்ஸை மட்டும் தான் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம், அண்ட் வந்து டபுள் டிஜிட்டாக வந்துருச்சுன்னா அதை வந்து ஆல்ஃபபெட்டிக்காக வச்சுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே வந்து 15 வரைக்கும் இருக்குது, அதனால தான் இங்கே வந்து நம்ம ஆல்ஃபபெட்னு எடுக்கும்போது ஏலேருந்து எஃப் வரைக்கும் இருக்குது. ஓகேவா? இதை நீங்க வந்து இப்ப நான் ஸ்டார்டிங் சொன்னோடனே கேட்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இந்த வீடியோவே நீங்க திரும்ப இன்னொரு தடவை கேட்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு புரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ், இது வந்து ஒரு ஃபார்முலா பாக்ஸ். இப்ப நம்ம செகண்டா பாக்குறது இன்னொரு ஃபார்முலா பாக்ஸ். அது வந்து என்னன்னா நமக்கு இங்க வந்து 16 பிட்ஸா இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்ம 4-4 எடுத்துதான் வந்து டெசிமலா ஹெக்ஸா டெசிமலா நம்ம மாத்துவோம். ஓகேவா? ஸோ இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 4 நம்பர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை நம்ம எப்படி மாத்தணும்ன்றதுக்கு யூஸ் பண்ற அந்த ஒரு ஒரு பாக்ஸ் தான், ஒரு ஃபார்முலா பாக்ஸ் தான் இங்க கீழே கொடுத்துருக்கிறது நாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ஃபர்ஸ்ட் 0010 இருக்கு. இங்கே வந்து நம்ம மேலே என்ன கொடுத்துருக்கேன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் பார்த்தோம் கரெக்டாக, ஒரு 8 டிஜிட் பாக்ஸ் பார்த்தோம். அதில் எப்படி 1+1 2, 2+1 2 4, 4+4 8 அப்படின்னு பார்த்து நமக்கு வந்து 128 வரைக்கும் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு வந்து ஒரு 8 பிட்ஸ் வந்து தேவைப்பட்டதுனால 8 டைம்ஸ் நம்ம வந்து அப்படியே இன்டூ பண்ணி ப்ளஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி கொண்டு போகணும். இங்கே வந்து நமக்கு 4 போதும், ஏன்னா நம்ம வந்து 4 தான் கன்வெர்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால நம்ம 8 இந்த பாக்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ 1, 2, 4, 8 மேலே இருக்கிற ஃபார்முலா, கீழே நம்ம அப்ளை பண்ண போகிற நம்பர் வந்து நம்ம இங்கே இங்கே இருக்கிற இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணலான்ற ஒரு ஃபார்முலா. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் 4 டிஜிட்ஸை நான் எடுத்திருக்கேன், 0010. இதை நம்ம எப்படி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இந்த ஜீரோக்கு மேலே இருக்கிற வேல்யூவை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம், 1 மேலே என்ன வேல்யூ இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாலே தாராளமாக போதும். அப்போ நான் அதுக்கு நேராக என்னெல்லாம் போட்டிருக்கேன், இங்கே வந்து 0 இருக்கு, ஸோ நான் இங்கே போட்டுட்டேன். இங்கே 4 டிஜிட் எடுத்துக்கிட்டேன், 4 digit 0010 எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நமக்கு வந்து மேலே இருக்கிற வேல்யூ 0×8 வந்து 0 தான், ஸோ இங்கே போட்டாச்சு. 0×4 வந்து 0 தான், ஸோ அதையும் போட்டாச்சு. இங்கே வந்து 1 நேராக மேலே என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கேயும் 0 இருக்கிறனால அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்க வேண்டாம், 0 போட்டாச்சு. ஸோ இஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து 2. ஸோ நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் 4 டிஜிட்டுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து 2. அதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போ அடுத்த 4 டிஜிட் நம்ம எடுத்துக்கிட்டோம், ஓகேவா? அதில் வந்து எல்லாமே 0 இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே எல்லாத்துக்குமே நான் 0 கொடுத்துருக்கேன், அப்போ ஆன்சர் 0 தான் வருன்றதுனால 0 வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த 4 டிஜிட் எடுத்துக்கலாம், அங்கேயும் சேம் தான், 0 இருக்கு. ஸோ நம்ம இங்கே 0 போட்டாச்சு, ஆன்சர் வந்து 0 தான். இப்போ லாஸ்டாக இந்த 4 டிஜிட்டையும் எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கடைசியில் மட்டும் தான் 1 இருக்கு. ஸோ இங்கேயும் 1 நேராக மேலே இருக்கிற வேல்யூ 1 தான். அப்போ நம்ம ஆட் பண்ணி ஃபைனலாக வர ரிசல்ட்டும் 1 தான். ஸோ அப்போ இங்கே 2001. இப்போ இங்கே 16 டிஜிட்ல இருக்கிறத நம்ம 4 கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இதை இந்த 16 நம்ம 4 சுருக்கியாச்சு, அதுதான் நம்ம ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை இங்கே கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இருக்கிற வேல்யூவை எப்படி சுருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் 4 டிஜிட்ல 0 இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் நமக்கே தெரியும் 0 தான் வரும். அடுத்த 4 டிஜிட் எடுக்கும்போது இங்க டின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு, அது எப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் 2 நம்பர் 1, அதுக்கப்புறம் 0, அதுக்கப்புறம் 1 இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து நம்ம 1101 அப்படின்னு நம்ம போட்டாச்சு கரெக்டா. அது எப்படி நமக்கு இங்க டின்றத நம்ம எடுத்துக்கிட்டோன்றத இப்ப பார்க்கலாம். இப்போ இந்த 1 நேரா மேல இருக்கிற நம்பரை அப்படியே இங்க போட்டுக்குவோம், இதே மாதிரி இங்க 1 மேல இருக்கிற நம்பரை அப்படியே இங்க போட்டுக்குவோம். 0 வந்து மேலே எதுவுமே 0 வந்து நம்ம அப்படியே விட்டுறலாம். ஓகேவா? இது எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லைன்னா 0×2 0 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 0 அப்படின்னு போட்டாச்சு. அதே மாதிரி இங்கே 1 மேலே இருக்க வேல்யூவை அப்படியே எடுத்துக்க போட்டுக்கிட்டோம். ஸோ இப்போ 8+4+0+1=13 அப்படின்னு வந்திருக்கு. இங்கே நம்ம 2 டிஜிட்ஸாக எடுத்துக்க மாட்டோம், 1 டிஜிட்ஸாக தான் நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. அப்போ இங்க 9 வரைக்கும் வந்து நமக்கு மேல என்ன நம்பர்ஸ் இருக்கோ, அதாவது 0 இருந்து 9 வரைக்கும் என்ன வருதோ அதையே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க.
ஸோ அந்த நம்பரே நம்ம இங்கே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் டூ டிஜிட்டாக, ஏன்னா நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 16 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி நமக்கு வந்து 2 டிஜிட் வேல்யூ வந்து இங்கே இன்க்ளூட் ஆகுது, கரெக்டாக. ஸோ அப்போ வந்து நமக்கு இங்கே 2 டிஜிட் வேல்யூவாக வந்துச்சுன்னா அதை வந்து ஆல்ஃபபெட்டாக மாற்றிக்கலாம். அதனால தான் இதை வந்து ஹெக்ஸா டெசிமல்னு சொல்கிறாங்க. அப்போது 10-15 வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் நம்ம இங்கே கேல்குலேஷனில் வந்து ரிசல்ட்டாக வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் இந்த ஆல்ஃபபெட்டிக் ஃபார்முலாவை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நமக்கு இங்கே ஆன்சர் வந்து 13 வந்திருக்கு. அதனால 13 நேராக மேலே நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆல்ஃபபெட் வந்து டி. அதனால தான் இந்த இடத்துல நமக்கு அடுத்தது டீன்ற வேல்யூ வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஒன்று ஒன்றுக்கு அடுத்தடுத்த 4444 இருக்கிற எல்லா நம்பரையும் எடுத்து போட்டு ஃபைனலாக வர ரிசல்ட் என்ன, அந்த ஒரு ஐபி என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் இருக்கும். நீங்கள் கீழே நான் வந்து போட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு வந்து இந்த நம்பர்ஸாக இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இருக்கக்கூடிய இந்த 128 பிட்ஸை நம்ம வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை இன்னுமே வந்து நம்மளால சுருக்கி எழுத முடியும். அது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து என்ன ரூல் இருக்குன்னா IPv6 ஃபார்மேட்டிங் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன ரூல்ஸ்னா, இப்போ இந்த நம்பரை நம்ம வந்து குரூப் ஆஃப் ஜீரோஸ் வந்து எப்படி நம்ம வந்து சுருக்கிக்கலாம் அப்படின்னா, அதாவது 8 ஜீரோஸ் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு 4 டிஜிட் வந்து ஜீரோஸ் தான் இருக்குது, இங்கும் ஒரு 4 டிஜிட் ஜீரோஸ் தான் இருக்குது. இப்படி கண்டினியூஸாக 8 ஜீரோஸ் இருக்குது அப்படின்னா அப்போ அதை டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம 4 டாட்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது எப்படி இப்போ வச்சுக்கலாம்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம், 4 டாட்ஸ். அந்த டோட்டலாக 8 ஜீரோஸையும் எடுத்துகிட்டு வெறும் அந்த கோலன் சமன் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இங்கே நடுவில் இருக்க கோலனும் போயிடுச்சு. ஸோ இங்கே இருக்கிற கோலனும் இங்கே இருக்கிற கோலனையும் மட்டும் நம்ம எடுத்து இப்படி வச்சு இப்படி சுருக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க IPv6ல, ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஐபி அட்ரஸா அப்படின்னு கேட்டோம்னா எஸ், இது வந்து கரெக்டாக நம்ம எழுதியிருப்போம், ஓகேவா? ஸோ இப்போ இது இன்னுமே சுருக்கலாம் அப்படின்னா இங்கே நமக்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ் வந்து ஜீரோஸ் வேற இல்லை. இப்போ இஃப் இன்கேஸ், ஓகேவா, இன்கேஸ் நமக்கு வந்து இங்கேயும் நமக்கு ஜீரோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 ஜீரோ நமக்கு வந்து இன்கேஸ் வருது அப்படின்னா அதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா 8 ஜீரோஸ் இருந்தால் தான் நான் வந்து எல்லா ஜீரோவையும் எடுத்து விட்டுருணும் அப்படின்னு நான் சொன்னேன். பட் இன்கேஸ் 4 ஜீரோ இருந்துச்சுன்னா அங்கேயும் நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபியூஸ் ஆகிடும் சிஸ்டம், கம்ப்யூட்டரால் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கலாம்னா இன்கேஸ் 4 ஜீரோ தான் இருக்குன்னா அதில் 3 ஜீரோஸ் ரிமூவ் பண்ணிட்டு 1 ஜீரோ மட்டும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அது இன்னும் கொஞ்சம் கூட சுருங்குதா? அப்போ இந்த மாதிரி நம்ம IPv6-ஐ வந்து ஃபார்மேட்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஒரு ஐபி அட்ரெஸ்ஸா அப்படின்னு கேட்டால் எஸ், இது வந்து ஒரு ஐபி அட்ரெஸ் தான். இதுதான் IPv4-க்கும் IPv6-க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ், ஓகே? இப்போ நம்ம நம்மளோட நோட் பேடுக்கு வந்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நான் கிளாஸ்ல வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ IPv4-க்கும் IPv6-க்கும் உள்ள டிஃப்ரென்சஸை நம்ம பார்த்து முடிச்சாச்சு. IPv4 வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட்டு, IPv6 வந்து 28 பிட்ஸ். இது ஏன் வந்துச்சுன்ற ரீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு 32 பிட்டுன்றது வந்து இந்த உலகத்தில் நம்ம நிறைய டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக, அதாவது லேப்டாப் மட்டும் இல்லாமல் மொபைல் ஃபோன்ஸும் யூஸ் பண்ணுறோம், ஸ்மார்ட் வாட்சஸும் யூஸ் பண்ணுறோம், ஸ்மார்ட் டிவைசஸும் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு டிவைஸ்க்கும் தனித்தனி ஐபி அட்ரஸ்ல ஒவ்வொரு ஆளுக்கு மட்டுமே வந்து கன்வெர்ட் பண்ணும்போது நிறைய வந்து நமக்கு அந்த 32 பிட்ஸை வந்து தாண்டிட்டு போகுது நமக்கு இந்த உலகத்துல. ஸோ அதனால அந்த ரீசன்னால தான் 128 பிட்ஸ்ன்ற ஒரு விஷயமே வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலான்றதுனால தான் இந்த கிளாஸ். ஸோ நாளைக்கு விபிசி அப்படின்ற ஒரு கிளாஸை நம்ம கண்டிப்பாக டச் பண்ணிடுவோம். அதில் நம்ம ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ஐபியை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். அண்ட் வந்து 2-tier 3-tier ஆர்கிடெக்சர் தான் என்னன்றதையும் பார்ப்போம், ஓகே? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது இன்கேஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சோ அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.